என்னை நோக்கி கூறும் பக்தர்கள் அனைவரையும் அடித்து உதைத்து சித்திரவதை செய்தான்.
அப்படி சித்திரவதை செய்ததிலே அவன் ஈட்டெடுத்த மகன் அவன் பெயர்தான் பிரகலாதன். பிரகலாதன் ஸ்ரீமன் நாராயணனே நமக ஓம் நமோ நாராயணா என்று என்னையே கூறி குதித்துக் கொண்டிருந்தான். உடனே அந்த இளைஞன் சினம் கொண்டு என்னை ஆண்டவன் என்று இந்த உலகத்தில் எல்லோரும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நீ ஏனென்றால் அந்த ஸ்ரீமன் நாராயணனையே துதிக்கின்றாயே, இன்று முதல் அந்த ஸ்ரீமன் நாராயணனை விட வேண்டும், நீ என்னைத்தான் தொழ வேண்டும் என்று தான் பெற்றெடுத்த அந்த பிரகலாதனும் கூறினான். உடனே பிரகலாதன் என்ன சொன்னான், என்னிடம் இருப்பான் ஆண்டவன், உன்னிடம் இருப்பான் ஆண்டவன், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன்தான் நான் வணங்கும் ஸ்ரீமன் நாராயணன் என்று முறையிட்டான். உடனே இரணியன் கோபம் கொண்டு இங்கே இருக்கின்றான் அவனது ஆண்டவன் என்று கேட்டான். எல்லாவும் இருக்கின்றான், அனைத்திலுமே இருக்கின்றான் என்றான். உடனே இரணியன் கோபம் கொண்டு இதோ இருக்கும் இந்த தூணிலே உனது ஆண்டவன் இருக்கின்றான் என்று கேட்டான். அதற்கு நிச்சயம் எனது ஆண்டவன் அதிலும் இருக்கின்றான் என்றான். உடனே அவன் ஓங்கி அடைத்தான். உடனே வெளியில் எப்படி வந்தேன், சிம்மம் என்று சொல்லக்கூடிய சிங்க முகம் எடுத்து நர சிம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ஜித்த உருவத்தோடு வெளியே வந்தேன். அவன் எப்படிப்பட்ட வரத்தை வாங்கினான், இரவிலும் அல்லாது பகலிலும் அல்லாது எந்தவித தேவர்களாலும் எந்தவித மாணவர்களாலும் அவர்கள் கரத்தில் இருக்கும் ஆயுதமானது என்னை கொல்ல முற்படக் கூடாது என்று அவனை வரத்தை வாங்கிவிட்டான். இப்படிப்பட்ட வரத்தை வாங்கினால் நம்மளை நிச்சயம் இந்த உலகத்தில் யாருமே கொல்ல முடியாது என்று நினைத்தான். ஆனால் நான் எடுத்து வந்த அவதாரம் சிங்க முகம் எடுத்து வந்தேன். எப்படி, இரவிலும் அல்லாது பகலிலும் அல்லாது, அதாவது ஒரு வீட்டிலே விளக்கு எரியும், ஒரு வீட்டிலே விளக்கு எரியாது, அதுதான் அந்தி நேரம், சாயங்கால நேரம் என்று சொல்வார்கள். அந்த அந்தி நேரத்திலே அது மட்டுமல்ல, சாயங்கால நேரத்திலே எந்தவித ஆயுதத்தாலும் அவனுக்கு அழிவு என்பது ஏற்படக்கூடாது என்று வரத்தை வாங்கிவிட்டான். அதனால் என் நக கற்கனைகளே கூடா கூறான ஆயுதமாக மாற்றினேன். வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வீட்டிற்கு வெளியும் இல்லாமல் வாயிற் படியிலே என் தொடை மீது கிடத்தி அவனை இருவேறு துண்டுகளாக கிழித்து எரிந்தது நான்காவது அவதாரம் நரசிம்மம் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகம் எடுத்த அந்த நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது அவதாரம் மாபலி சக்கரவர்த்தி என்று ஒரு மன்னன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன், தேவர்களுக்கு உண்டான அந்த தேவர் பதவி அடைந்து விட வேண்டும், நாமும் இந்த உலகத்திலே தேவராக நிற்க வேண்டும் என்று அஸ்வமேத யாகம் என்று சொல்லக்கூடிய 100 அஸ்வமேத யாகம் செய்துவிட்டால் அவன் தேவர் பதவி அடைந்து விடுவான். உடனே என்ன செய்தான், 99 அஸ்வமேத யாகத்தை முடித்து விட்டான், 100வது அஸ்வமேதத்தை முடித்து விட்டால் அவன் நிச்சயம் தேவர் பதவி அடைந்திருப்பான். உடனே தேவேந்திரனிடம் ஓடி வந்து, சுவாமி அந்த மாமலி சக்கரவர்த்தி 99 அஸ்வமேத யாகத்தை முடித்து விட்டான், இருப்பது இன்னொரு ஒரே ஒரு அந்த யாகம் தான், 100 யாகத்தை முடித்து விட்டால் அவன் தேவர் பதவி அடைந்து விடுவானே என்று முறையிட்டான். உடனே தேவேந்திரனுக்காக எடுத்தேன் எப்படிப்பட்ட அவதாரம், சென்றேன் அவனிடம் ஒரு குட்டை பிராமணனாக வடிவம் எடுத்து அவனிடத்தில் யாசகம் கேட்பது போல் பிச்சை கேட்பது போல் அவன் அரண்மனைக்கு சென்றேன். வந்தவன் நான் யார் என்று தெரியாமல் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். நானோ, மன்னா உன்னிடத்தில் நான் என்ன பெரிதாக கேட்க போகின்றேன், எனக்கு 3 வேண்டும் என்றேன். என்னது, அரசபையில் எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ சாதித்திருக்கிறேன், உனக்கு 3 நிலம் தானே, அந்த மண் தானே வேண்டும் என்று வந்தது யார் என்று தெரியாமல் அவன் சத்தியம் செய்து கொடுத்து விட்டான். உனக்கு 3 நிலம் கேட்டாயே என்ன என்றான். உடனே என்ன செய்தேன், பின்னை ஒரு அடியாக அளந்தேன், மண்ணை ஒரு இந்த பூமியை ஒரு அடியாக அளந்தேன், 2 நிலம் எடுத்துக்கொண்டேன் என்றேன். 3வது அடி எங்கே என்றான். அவன் சிரத்தின் மீது என் பாதத்தை வைத்து அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதாளத்தின் அடியில் சென்று அண்ணவனை அழித்தேன். அப்படிப்பட்ட குட்டை பிராமணன் எடுத்த அவதாரம் அதுதான் 5வது அவதாரம் வாமனன் அவதாரம். 6வது அவதாரம் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். அதனால் சமலக்கிரி முனிவருக்கும் ரேணுகாமல் அம்மையாருக்கும் 6வது மகனாக பரசுராமன் என்று பெயரோடு பிறந்தேன். என்ன செய்தேன், என் தாய் கற்பனேறி தவறிவிட்டாள். உடனே என் தந்தை என்னை அழைத்து, மகனே என் கரத்திலே ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும், உன் தந்தைக்காக மறுக்காமல் நீ செய்ய வேண்டும் என்றார். என்ன செய்தேன், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று, தந்தையே நீங்கள் எதை கேட்டாலும்
உங்களுக்கு நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்று அவர் கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். உடனே என்ன செய்தார், உன் தாய் கற்பனேறி தவறிவிட்டால் அவள் சிரத்தை நீ அறுத்து வர வேண்டும் என்று என் தந்தை எனக்கு கட்டளையிட்டார். உடனே அழுது துடித்தேன், தந்தையே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயின் சிரத்தை நான் அறுத்து வர வேண்டுமா, என்னால் முடியாது என்றேன். உடனே என் தந்தை, சத்தியம் செய்து கொடுத்து விட்டாய், சத்தியம் சாக்காடாக கூடாது என்று, நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மீறாமல் உன் தாயின் சிரத்தை அறுத்து வர வேண்டும் என்று கூறினார். அப்படி என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து என் தாயின் சிரத்தையே அறுத்து எடுத்தது அதுதான் 6வது அவதாரம் பரசுராமன் அவதாரம். 7வது அவதாரம், இந்த பூவுலகிலே ஒருவனுக்கு ஒரு மனைவி, ஒருவனுக்கு ஒரு தாரம் என்பதை நிலைநிறுத்த இந்த உலகத்தில் நான் எடுத்தது ராமன் அவதாரம். ராமன் அவதாரம் எடுத்தேன், என் மனைவி சீதா தேவியை தவிர வேறொரு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் இந்த பூவுலகிலே கணவன் மனைவி ஒருவனுக்கு ஒரு தாரம் என்பதை நிலைநிறுத்த இந்த உலகத்தில் நான் 7வது எடுத்தது ராமன் அவதாரம். 8வது அவதாரம் வசுதேவருக்கும், 7வது அவதாரம் பலராமன் அவதாரம். ஏர் கலப்பை நெல் தானியம் என்று சொல்லக்கூடிய நெல் கேழ்வரகு கோதுமை என்று சொல்லக்கூடிய நவதானியங்களை படைத்தது அதுதான் பலராமன் அவதாரம். அடுத்தது நான் எடுத்த அவதாரம் 9வது அவதாரம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தேன். எனது அம்மான் கம்சனுக்கு தங்கைக்கு குழந்தை பிறந்தால் உன் உயிருக்கு ஆபத்து என்று கூறிவிட்டார்கள். உடனே என்ன செய்தான், தங்கைக்கு குழந்தை பிறந்தால் தன் உயிருக்கு ஆபத்து என்று பிறந்த குழந்தை ஒவ்வொன்றாகவும் கொன்று குவித்துக் கொண்டே இருந்தான். 7 குழந்தைகளையும் கொன்று குவித்தான். 8வதாக இந்த பூ உலகிலே ஆண்மகனாக பிறந்தேன் அதுதான் கண்ணன் அவதாரம். என்ன செய்தேன், நாடாள வேண்டிய பாண்டவர்கள் காட்டிலே வனவாசம் சென்றார்கள். வெகுண்டெழுந்தேன், நாடாள வேண்டிய பாண்டவர்களா வனவாசம் இருக்க வேண்டும் என்று பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று 18ஆம் போர் பாரத போர் என்றே ஏற்படுத்தி 18 அக்ரோனை சேனைகள் மாண்டு மடிய செய்து இந்த உலகத்திலே நாடாள வேண்டிய பாண்டவர்கள் மீண்டும் நாடாளவே செய்தேன். காட்டிலே வனவாச மருந்துகளை மீட்டெடுத்து மீண்டும் இந்த பூவுலகிலே நாடாள செய்தது 9வது அவதாரம் அதுதான் கிருஷ்ணர் அவதாரம். அவதாரத்திலே 18 அக்ரோனை சேனைகள் என்று சொல்லக்கூடிய யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்று சொல்லக்கூடிய 18 அக்ரோனை சேனைகளை அழித்தேன். 18ஆம் போர் பாரத போர் முடித்தேன் அதுதான் நான் 9வதாக எடுத்தது கண்ணன் அவதாரம். இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரம் எடுத்தேன். இந்த உலகத்தில் அதர்மம் அழிந்து தர்மத்தை எப்பொழுது அழிக்கின்றார்களோ அப்பொழுது அந்த அதர்மத்தை அழிக்க நினைப்பவர்களை இந்த உலகத்தில் அழிக்க நான் எடுக்க போவது அதுதான் கல்கி அவதாரம். இப்படி இந்த உலகத்திலே அவதாரம் எடுக்கக்கூடிய நான் மாயனா மதுசூதனா.